ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சந்தில்நாதன். 92.5% ரிசர்வேஷனுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டாவில் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கடைசி மார்க் ரேங்க் பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகர் பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு 606, பிசிக்கு 520, பிசிஎம்க்கு 542, எம்பிசி டிஎன்சிக்கு 532, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 452, எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 383, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 355 இருக்கு. செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி 616, பிசி 597, பிசிஎம் 604, எம்பிசி டிஎன்சி 580, எஸ்சி 491, எஸ்சிஏ 422, எஸ்டி 442 இருக்கு. இப்போது நம்ம 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு தனியாகவும் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தனியாகவும் கடைசி மார்க் அண்ட் ரேங்க் பார்த்துடலாம். ஸோ தட், ஏன்னா இங்கே விட கொஞ்சம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு 540 மார்க் வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. 4166வது ரேங்க் வரைக்கும் கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்க கல்லூரி தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 506 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6650வது ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம்ல தான் கடைசியாக சேர்ந்திருக்காங்க. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 498 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6530வது ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 488 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 7153வது ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி காஞ்சிபுரம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 404 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 11800வது ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல சேர்ந்திருக்காங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 329 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 15651 பிஎஸ்பி காஞ்சிபுரம்ல ஜாயின் பண்ண போகிறாங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 302 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 17090 ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பியில் தான் அவங்களுக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் 2023 ரவுண்ட் 1 கவுன்சிலிங். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது அடுத்து 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க்னு இதை தனியாக பிரித்து வச்சாச்சு நம்ம. ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 506 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6086வது ரேங்க் வரைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெரம்பலூரில். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 499 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6464வது ரேங்க் வரைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 491 மார்க் வரைக்கும் 7005வது ரேங்க் வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 483 மார்க், 7466வது ரேங்க் வரைக்கும் தனலட்சுமி பெரம்பலூரில் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 397 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 12128 தனலட்சுமி பெரம்பலூரில் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 317வது மார்க் வரைக்கும் 16321 ரேங்க் வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 301 மார்க், 17134வது ரேங்க் வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் கிடச்சிருக்கு. இதுதான் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ ஓவராலாகவே நீங்கள் கேட்டகரி பிக்கு கட் ஆஃப் மார்க் இதுன்னு வச்சுக்கலாம். பட் ப்ரைவேட் காலேஜஸை விடவே இங்கே குறைவாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் 2023 ரவுண்ட் 1, 21 ப்ரைவேட் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் ஸ்டேட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க். இதுக்கடுத்து நம்ம டென்டல் காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கடைசி மார்க் ரேங்க் என்னன்னு போட்டுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கட் ஆஃப் போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.